ஹலோ எவ்ரிவன், லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ரூட் டூல் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் லூப் கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ண எடிட் மோடில் லெஃப்ட் வாலில் இருக்கிற குவிக் டூல்ஸ் மெனுவில் செலக்ட் பண்ணி அதை உங்கள் மேஷில் கர்சர் யூஸ் பண்ணி ஹோவர் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இண்டிகேட் ஆகியிருக்கும். இப்போ நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லூப் கட் உங்கள் மேஷோட எட்ஜஸ்டில் புதுசாக இன்னொரு லூப் கிரியேட் ஆகி இருக்கும். அதை பாருங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்கே இண்டிகேட்டரை வச்சு நியூ வெர்டிசஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை மாடலிங்காக உங்கள் மேஷோட சர்டன் பார்ட்ஸில் பாலிகன்ஸோட நம்பர்ஸை மேனுவலாக இன்க்ரீஸ் பண்ண யூஸ்ஃபுல்லான டூல். ஸோ அவ்வளோதான் லூப் கட். அப்புறம் ஸ்லைட் பார்ட்க்கு லெஃப்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா மிடில் லூப் கட் கிரியேட் பண்ணது பதிலா இது உங்களுக்கு லூப் மேஷோட ஸ்லைட் பண்ண அலோ பண்ணும். நீங்க லெஃப்ட் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் லூப் கட்டோட பிளேஸ்மெண்ட் மேஷ்ல எங்க டிராப் பண்றீங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கும். இப்போ நீங்க டிராக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சிடென்டலா போயிடுச்சுன்னா சிம்பிளா லெஃப்ட் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ரைட் கிளிக் கொடுத்து ஸ்லைடு கேன்சல் ஆயிடும். நீங்க கவனிச்சிங்கன்னா பாட்டம் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல லூப் கட் கிரியேட் பண்ண அப்புறம் ஆப்ரேட் பேனலாக அப்பியர் ஆகியிருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ் நீங்கள் ரீசெண்டாக பண்ண லூப் கட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். உங்கள் மேஷில் கட்ஸோட நம்பர்ஸை இன்க்ரீஸும் பண்ணலாம், இல்லைனா டிக்ரீஸும் பண்ணலாம். ஃபால் ஆஃப் பேஸ் பண்ண மாதிரி உங்கள் மேஷை ஸ்மூத் கூட பண்ணலாம், இல்லைனா ஃபேக்டர்ஸ் வேல்யூவை வச்சு லூப் கட்டை ஸ்லைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹாட்கி யூசர்ஸ் இதுக்கு சிம்பிளாக கண்ட்ரோலர் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி லூப் கட் வந்து செலக்ட் ஆகியிருந்ததுனா கண்ட்ரோல் பிளஸ் ஆர் லெஃப்ட் கிளிக்காக தான் ஒர்க் பண்ணும். அந்த டூல் ஸ்லைட் மோட்க்கு என்டர் ஆகும். ஸோ நான் உங்களை ஹாட்கி யூஸ் பண்ணுறத இருந்தால் டூல் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஹாட்கி யூசர்ஸ்க்கும் டூல் பார் யூசர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த டூலுக்கு. இப்போ நீங்கள் லூப் கட் டூலை செலக்ட் பண்ணலன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக நம்பர் ஆஃப் கட்ஸை சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா உங்கள் மவுஸோட ஸ்க்ரோல் வீலை யூஸ் பண்ணி. இது உங்களை ஆப்ரேட்டர் பேனலை ஓப்பன் பண்ணி கட்ஸோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பைபாஸ் பண்ணோம். ஹாட்கீயோட கண்ட்ரோலில் லெஃப்ட் கிளிக் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லூப் கட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்லைட் மோடுக்கு போகும். இமீடியட்டாக டூல் பண்ணுற மாதிரி சிம்பிளாக ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ண கட்டோட மிடிலுக்கு லூப் கட்டை கொண்டு வரும். லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அது உங்கள் ஸ்லைட் பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ணும். இப்போது குவிக்காக ப்ராக்டிக்கல் லூப் கட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு சேரை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு கியூபை எடுத்து அதை சின்னதாக ஃப்ளாட் ஆக்குறேன். ரூட் கட் டூல் யூஸ் பண்ணி மேஷோட சில பிளேசஸில் கட் பண்ணுறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அது மேஷோட பர்டிகுலர் ஏரியாவில் மோர் ஃபேஸஸை கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சேரோட பேக்கில் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். அதே மாதிரி இப்போ சேரோட லென்த்தையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட நாலு ஃபேஸ் இருக்கிற மாதிரி பண்ணி நம்ம லெக்ஸை சூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் சேரோட பேக் சைடுக்காக இங்கே இருக்க ரோவோட ஃபேஸஸ் செலக்ட் பண்ணுறோம். இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் டூலை யூஸ் பண்ண போகிறேன். அதை பற்றி அதோட வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் அதான் சொல்லியிருக்கேன் நான். இப்போ நான் பண்ண டெமான்ஸ்ட்ரேஷன் நல்ல மாடலிங்க்கு லூப் கட் எவ்வளோ யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பேவல் டூப்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.